கடந்த 2 வாரங்களாகவே சோஷியல் மீடியா ஃபுல்லாக தலாஜித்தோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் பயங்கர வைரலாக பரவிட்டு வந்துச்சு. அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபோட்டோவில் நம்ம தல அஜித் கன்னட ஆக்டர் முரளி கூட இருக்கிற மாதிரியும், அவர் மொபைலில் கேம் விளையாடும் போது பக்கத்தில் தலாஜித் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபோட்டோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் எடுக்கப்பட்ட மாதிரியும் தெரியுது. இந்த ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு வருது. ஸோ நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி விஸ்வாசம் படத்துக்கு அப்புறமா நம்ம தல அஜித் டைரக்டர் ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் தல 59 படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை மே 1 தல பர்டனை ரிலீஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கடைசிக்கு அப்டேட் படி படம் வந்து மே மாதம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் அதுக்கப்புறம் உருவாக போகிற தல 59 படமும் ஒரு வெற்றி படமாக அமையணும். அதனால் படக்குழுவை சேர்ந்தவங்க குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஸும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், பொறுமையாக ரிலீஸ் பண்ணாலும் நல்லா தரமான படத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலையும் இருக்காங்களாம். அதனால் படம் வந்து ஆகஸ்ட் 15 அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆன்லைன் ஆர்டிக்கலில் நியூஸ் வெளியாயிருக்கு. ஒரு ஆன்லைன் ஆர்டிக்கலில் இப்படி நியூஸ் வந்ததுக்கப்புறமா தல 59 மே 1 ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ ரசிகர் மத்தியில் வந்திருக்கு. அந்த வகையில் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் டைட்டில் இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் படக்குழு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய போனி கபூர் சார்ந்திருக்கக்கூடிய பேபி வியூ அப்படிங்கிறவங்க அவங்க ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. மே 1 தல 59 திரைப்படம் உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் மே 1 படம் ரிலீஸ் ஆக போதுன்னா சரியாக இன்னையிலேருந்து 75 நாட்கள் தான் இருக்குது. இந்த இருக்கக்கூடிய 75 நாட்களுக்குள்ளாரியே படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் இது எல்லாத்தையுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சப்ப தல 59 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டிலை கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ தல 59 படத்தை தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய பேபி வியூ ப்ராஜெக்ட் தான் இந்த நியூஸை இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஸ்வாசம் படத்தோட 100வது நாள் கொண்டாட்டத்துக்கு முன்னாடியே தல 59 படத்தோட கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம இயக்குனர் அட்லியும் அவங்களோட மனைவி பிரியா அட்லியும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட போயிருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை இப்போ அட்லி ஷேர் பண்ணியிருக்காரு. அங்கே மெஜிஷியன் மாதிரியோ இல்லை டெவில் மாதிரியோ இருக்கிற கெட்டப்பில் இருக்கிறவர் நம்ம அட்லி கிட்ட வந்து வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம அட்லி இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரும் கிட்ட வந்து நம்ம அட்லியை பயமுறுத்துறாரு. அதுக்கு பிரியா அட்லி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த வீடியோ தான் அட்லி இப்போ அவரோட ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பயங்கர வகையில் பரவிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.